மணல் ஒப்பந்ததாரர்களுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வரும் நிலையில் இதன் பின்னணி என்ன, மணல் குவாரிகளில் என்ன விதமான முறைகேடுகளுக்கு வாய்ப்புள்ளது என்பது பற்றி விரிவாக அலசுவதற்காக நம்மோடு மூத்த ஊடகவியலாளர் செல்வராஜ் இருந்திருக்கிறார். அவரோடு பேசுவதற்கு முன்பாக மணல் ஒப்பந்ததாரர்கள் மற்றும் அவர்களுக்கு தொடர்புடைய 40-க்கும் அதிகமான இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று நடத்திய சோதனை தமிழ்நாட்டில் முக்கியமான பேசுபொருளாக இருக்கிறது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பினை பார்த்துவிட்டு நாம் தொடரலாம். சென்னையில் நுங்கம்பாக்கம், ராயப்பேட்டை, தேனாம்பேட்டை, அண்ணாநகர், முகப்பேர் உள்ளிட்ட பகுதிகளிலும், திருச்சி, கோவை, கரூர், நாமக்கல், புதுக்கோட்டை, வேலூர் ஆகிய மாவட்டங்களிலும் அமலாக்கத்துறையின் சோதனை நடந்து வருகிறது. எஸ்ஆர் குழுமத்துடன் தொழில் ரீதியான உறவு கொண்டவர்கள் ஆடிட்டர் சண்முகராஜா, ஓய்வு பெற்ற போக்குவரத்துத்துறை மேலாளர் விக்டர் மற்றும் முகப்பேரில் உள்ள பொதுப்பணி திலகம் என்கிற பொறியாளர் வீட்டிலும் சோதனை நடைபெற்றது. தொடர்ந்து சென்னை சேப்பாக்கம் எழிலகத்தில் உள்ள நீர்வளத்துறை அலுவலகத்திலும் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். புதுக்கோட்டையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் எஸ்ஆர் குழுமம் வரி ஏய்ப்பு மற்றும் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டுள்ளதாக கூறி வருமான வரித்துறை அதிகாரிகள் அளித்த தகவலின் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகளின் சோதனை நடைபெற்றது. சோதனை குறிப்பாக புதுக்கோட்டை முத்துப்பட்டினத்தைச் சேர்ந்த ராமச்சந்திரன், அவரது நண்பர் திண்டுக்கல் ரத்தினம் ஆகியோருக்கு தொடர்புடைய இடங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ராமச்சந்திரனின் வீடு, புதுக்கோட்டை நிஜாம் காலனியில் உள்ள அலுவலகமும் சோதனைக்கு உள்ளானது. புதுக்கோட்டை நிஜாம் காலனியில் அமைந்துள்ள மணல் குவாரிகளிலும், ராமச்சந்திரனின் உறவினர் மணிவண்ணன் வீட்டிலும், மழராயன்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ராமச்சந்திரனின் அக்கா மகனான வீரப்பன் வீட்டிலும், குவாரி தொழிலில் நண்பரான புனல்குளம் சண்முகம் வீட்டிலும் சோதனை நடந்தது. ஆரம்ப காலகட்டத்தில் திண்டுக்கல்லில் சர்வேயராக பணியாற்றியவர் திண்டுக்கல் ரத்தினம். 2001 2006 முதல் மணல் குவாரியை ஏலம் எடுக்கும் தொழிலில் ஈடுபட்ட இவர் கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்ட பிற தொழில்களையும் செய்து வருகிறார். திண்டுக்கல் ரத்தினத்தின் உறவினரான புதுக்கோட்டை மாவட்டம் குளந்திரான்பட்டியைச் சேர்ந்த கரிகாலன் தற்போது மணல் குவாரிகளை அதிக அளவில் ஏலம் எடுத்திருக்கும் நிலையில் சென்னையில் உள்ள அவருக்கு சொந்தமான இடங்களிலும் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொண்டா அடுத்த கந்தநேரி பாலாற்று பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மணல் குவாரியின் ஒப்பந்ததாரரும் புதுக்கோட்டை ராமச்சந்திரனே. அங்கு ஒப்பந்ததாரர் யாரும் இல்லாத நிலையில் குவாரி மேற்பார்வையாளர்கள் ஊழியர்களிடம் விசாரணை நடந்தது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அடுத்த ஒருவந்தூரில் அள்ளப்படும் மணல் செவிட்டரங்கன்பட்டியில் உள்ள அரசு மணல் சேமிப்பு கிடங்கில் சேமித்து வைக்கப்படுகிறது. அதிகாரிகள் வந்தபோது பணியாளர்கள் அனைவரும் தப்பிச் சென்றதால் பொதுப்பணித்துறை ஒப்பந்த ஊழியர் ஒருவர் மட்டுமே இருந்துள்ளார். அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே கொசஸ்தலை ஆற்றில் கடந்த 6 செயல்பட்டு வரும் அரசு மணல் குவாரியில் உள்ள அலுவலகத்தில் அமலாக்கத்துறையினர் திடீர் சோதனை நடத்தினர். ஒப்பந்ததாரர் ராமச்சந்திரன் கரூரிலும் 2 மணல் குவாரிகளை ஒப்பந்தம் எடுத்துள்ளார். நன்னியூர், புதூர், நெரு ஆகிய இடங்களில் உள்ள மணல் குவாரிகளில் மணல் அள்ளப்பட்டு வாங்கல் அருகில் உள்ள கணபதி பாளையம் என்ற இடத்தில் உள்ள கிடங்கில் சேமிக்கப்படுகிறது. அமலாக்கத்துறை சோதனையை அடுத்து இங்கு விற்பனை நிறுத்தப்பட்டது. மணல் குவாரிகள் நீர்வளத்துறையின் கீழ் வரும் நிலையில் மணல் ஒப்பந்ததாரர்களுக்கு சொந்தமான இடங்களில் நடைபெறும் அமலாக்கத்துறை சோதனை உற்று கவனிக்கப்படுகிறது. இதுகுறித்து விரிவாக அலசுவதற்காக நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் செல்வராஜ் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார், மணல் ஒப்பந்ததாரர்கள் அவர்களுடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை, சோதனையுடைய பின்னணி என்ன, என்ன அடிப்படையில் அமலாக்கத்துறையினர் சோதனை செய்யறாங்க? அமலாக்கத்துறை வர்றதுக்கு முதல் காரணம் என்னவா இருக்குன்னா, பண பரிவர்த்தனையில அதுல ஏதாவது முறைகேடு இருந்தா மட்டும்தான் அவங்க இடி வரப்போறாங்க, இல்லைனா அவங்க வர்றதுக்கு அவசியமே இல்லை. இவங்க வந்ததுக்கான அந்த பேஸ்ன்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் இயர்ல இன்கம் டாக்ஸ் வந்து ஆல்ரெடி ரெய்டு நடத்தியிருக்காங்க. அந்த அவங்க வருமான வரித்துறை நடத்தின ரெய்டில் இந்த பண பரிவர்த்தனை ஏற்கனவே வந்து கொஞ்சம் வேற வேற இடங்களுக்கு போனது அவங்களுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கான தகவல்கள் கிடைச்சிருக்கு. சில அதாவது இப்போ நீங்கள் இதில் இல்லீகாலிட்டி எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே வந்து ஒரு லோடு வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு லோடு எடுக்கணும், பெர்மிஷன் கொடுத்தது ஒரு லோடுக்கு அப்படின்னா, அவங்க அதை லாரியே நம்ம பார்த்துருக்கலாம். ஒரு 2 லோடு எடுக்கிற மாதிரி, 2 அடிஷ்னலாக எடுக்கிற மாதிரி அதை கொஞ்சம் அடிஷ்னலாக மாற்றி வச்சுருப்பாங்க பின்னாடி கேரியரை. அது மாதிரி வச்சு அடிஷ்னலாக எடுத்துகிட்டு போகும்போது இது எக்ஸ்ட்ரா கொண்டு போகிறது எல்லாமே அவங்களோட அந்த ஒரு பில்லு ஒன்று கொடுக்குறாங்க, ஒரு ரெசிப்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த ரெசிப்டில் எக்ஸ்ட்ரா ஜாஸ்தி போகும். ஈவன் அந்த செம்மண் குவாரி முறைகேடு கூட அது மாதிரி நடந்து தான் வெளியில் வந்தது. அதில் இப்போ பொன்முடி அவர்கள் அதில் அது சிக்கி அது இப்போ விசாரணையில் போயிட்டுருக்கு. அது மாதிரி இந்த மணலை பொறுத்த வரைக்கும் இவங்க
எவ்வளவு பெர்மிட் கொடுத்துருக்காங்களோ, பெர்மிஷன் எவ்வளவு கொடுத்துருக்காங்களோ அந்த அளவுக்கு மீறி இவங்க தோண்டி அதை மண் வளத்தை எடுத்துட்டு போகும்போது அதுல இவங்களுக்கு பல கோடி வருமானம் வருது அப்படின்றது அவங்க இன்கம் டாக்ஸோட சில முக்கியமான ஆவணங்கள் மூலமா கிடைச்சிருக்கு. இந்த ஆவணங்கள் அவங்க வந்து ஈடிக்கு ஷேர் பண்ணிருக்காங்க. ஜென்ரலாவே என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க நேரடியா போய் அவங்க ஒரு வழக்கு பதிவு பண்றத நேரடியா பண்ண மாட்டாங்க. லோக்கல் போலீஸ் யாராவது ஒரு கேஸ் போட்டிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சிபிசிஐடியோ வேற டிவிஎஸ்சியோ யாராவது ஒரு ஸ்பெஷல் யூனிட் யார் கேஸ் போட்டிருந்தாலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் அவங்க போட்டிருந்தாலும் அந்த வழக்கை இவங்க எடுத்து டேக் ஓவர் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து இடியோட நடைமுறை. இடி எதுக்கு உள்ள வராங்க அப்படின்னா இடியோட நடைமுறையை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இதுல பண பரிவர்த்தனையில இல்லீகாலிட்டி இருக்கான்றதை பார்ப்பாங்க. ஸோ இங்க பொறுத்த வரைக்கும் இந்த ராமச்சந்திரன் அவர்களும் சரி, இல்லை அவங்க ரத்னம் அவர்களும் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் உள்பட இன்னைக்கு நடந்த ரெய்டு எல்லாமே ரிலேட்டட் டு இந்த நீர்வளம் அந்த ரிலேட்டடான இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்ல முக்கியமா இந்த மண்குவாரிகளில் ஈடுபடக்கூடிய ஒரு இவங்களுக்கு ஈவன் ரத்னத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதேமாதிரி ராமச்சந்திரன் அவர்களுக்கும் வேற சில பிஸ்னஸும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருந்தாலும் இந்த பணத்தை வந்து இல்லீகலா வரக்கூடிய பணத்தை நீங்க அதை பிளாக் மணியா வச்சிட்டு இருக்க முடியாது. அதை ஒயிட்டா மாத்துறதுக்கு சில வேற சில பிரான்சஸ் மாதிரி வேற சில பிசினஸ் ஹப்ஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது அவங்க பேர்ல இருக்கலாம், அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் சொந்தக்காரங்க, அவங்களோட ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ், இந்த மாதிரி ஒரு நேம்ஸ்ல பண்ணும்போது இதெல்லாம் நெட்ஒர்க் மொத்தமும் எடுக்கிறது தான் இடியோட வேலை. இப்போ இது எடுக்கிறது மூலமா அடுத்த டார்கெட் மேபி இப்போ இதுல வந்து இப்போ இதுவரைக்கும் ஒவ்வொரு மினிஸ்டர்ஸா டார்கெட் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி அடுத்தது வந்து மேபி வந்து அவர் துரைமுருகனா இருக்கலாம்ன்றதுதான் பரவலா பேசப்படக்கூடிய விஷயம். ஏன்னா இந்த மண்குவாரி ரிலேட்டடான விஷயங்களா இருக்கட்டும், இது ஏற்கனவே வந்து ஒரு டார்கெட் பண்ணிட்டு இருக்கும் போது செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அடுத்த டார்கெட் யாரா இருக்குன்ற ஒரு ஒரு அந்த கண்ணோட்டம் வந்து இப்படி போயிட்டு இருக்கு. எப்படி மோசடி நடக்குது, மணல் குவாரியில என்னென்ன அந்த செயல்பாடுகள் எப்படி இருக்கும், மோசடி எப்படி ஈடுபடுறாங்க அப்படிங்கறது குறித்து நம்ம பேசலாம் சார். அதுக்கு முன்பாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைக்கு வந்தபோது வீடு வீடாக சென்று தேடி இருக்கிறார்கள். இது குறித்த கள தகவல்களை தந்திருக்கிறார் நமது செய்தியாளர் முருகேசன், இதனை பார்க்கலாம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொள்ள வந்தபோது சரியான முகவரி கிடைக்காததால் செல்போனில் உள்ள புகைப்படத்தை காட்டி இவரை தெரியுமா, இவரை தெரியுமா, இவரை பார்த்திருக்கிறார்களா என்ற கோணத்தில் பல்வேறு அடுக்குமாடிகளில் ஏறி இறங்கி விசாரணை மேற்கொண்டது அந்த பகுதியில் உள்ள மக்களை ஒரு பரபரப்பை ஏற்பது. குறிப்பாக நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஜெகநாதன் தெரு, நாகேஸ்வர ரோடு, நூர் வீராசாமி தெரு உள்ளிட்ட மூன்று தெருக்களிலும் சுற்றி சுற்றி கிட்டத்தட்ட காலை 8 மணியிலிருந்து 11 மணி வரை வந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்து அந்த தெருவில் வழியாக சுற்றி சுற்றி ஒவ்வொரு வீடாக பழைய எண் புதிய எண் என்ற கோணத்தில் வந்து இடத்தை கண்டுபிடிக்க முடியாமல் அவர்கள் வந்து அங்கு விசாரணை மேற்கொண்டார்கள். திரும்பவும் எந்த ஒரு இது சூழ்நிலை கிடைக்காத அடையாளம் காண முடியாத பட்சத்தில் வந்து அவர்கள் வந்து ஒரு டீ கடையில் நின்று அனைவரும் சாதாரண டீ சொல்றார்கள். வழக்கமாக வந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்து இது போன்ற சோதனை காலகட்டங்களில் வந்து அவர் உயர்தர ஹோட்டலிலோ அல்லது அசைவ ஹோட்டலிலோ வந்து உணவுகளை வரவழைத்து சாப்பிடுவது வழக்கம். இந்த முறை அவர் வந்து முகவரியை கண்டுபிடிக்க முடியாத சூழலில் வந்து சாலையோர டீ கடையிலும் உணவகங்களிலும் வந்து காலை சுற்றுண்டியை முடித்து டீ கடையை டீ சாப்பிட்டனர். இதனைத் தொடர்ந்து வந்து பல இடங்களுக்கு வந்து தெருக்கு வழியாக அவர் நடந்தே சென்று செல்போனில் அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள உடலும் சென்று இந்த இவரை பார்த்திருக்கிறார்களா, இவருடைய பெயர் தெரியாது, ஆனால் இவர் வந்து இந்த பகுதியில் வசித்திருக்காரா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தினார்கள். இதனால் வந்து அந்த பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. வழக்கமாக வந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் இதுபோன்று சோதனை நடத்தும் போது இது மாதிரி குளறுபடிகள் நடப்பது வழக்கம். ஏனென்றால் வந்து முகவரி கொடுப்பவர்கள் வந்து பழைய எண் புதிய எண் என்ற வித்தியாசம் காட்டாமல் ஒரு குறிப்பிட்ட எண்ணை காட்டி விடுவார்கள். எனவே வந்து இது போன்ற சோதனை நடக்கும்போது பல்வேறு இடங்களில் வந்து ஒரு சில வாரங்கள் கூட தேடி அந்த இடத்தை கண்டுபிடித்திருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். திருச்சி திருவானை காவலில் அமலாக்கத்துறையினர் சோதனையை நிறைவு செய்திருக்கிறார்கள். அமலாக்கத்துறை சோதனைக்கு உள்ளானவர்கள் யார் யார், அவர்களோடு தொடர்புடையவர்கள் யார் என்பதை கள தகவல்களாக நமது செய்தியாளர்கள் இணைந்து வழங்கியிருக்கிறார்கள், அதனை பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் முத்துப்பட்டினம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராமச்சந்திரன். இவர் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக திமுக அதிமுக ஆகிய இருவரின் ஆட்சி காலகட்டத்திலுமே தமிழகத்தில் உள்ள மணல் குவாரிகளை ஒப்பந்தம் எடுத்து மணல் விற்பனை செய்யும் தொழிலில் ஈடுபட்டு வருகிறார். அது பிரதான தொழிலாக இருந்தாலும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கல் குவாரி, கிரஷர், அதேபோல சோலார் பவர் பிளான்ட், அது மட்டுமின்றி ரியல் எஸ்டேட் உள்ளிட்ட பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டு வருகிறார். கடந்த 2016 ஆம் ஆண்டு பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் போது இவரது வீடு, அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டாங்க. இப்ப திண்டுக்கல் நிலவரம் குறித்து நமது செய்தியாளர் மணிகண்டன் விளக்குவார்.
இவரோட உறவினர், நெருங்கிய உறவினர் தான் புதுக்கோட்டை ராமச்சந்திரன். ஏன்னா ரத்தினத்துக்கு அங்கேயும் ஒரு கல்லூரி செயல்பட்டு வருகிறது. அவருடைய வீட்டிலையும் வந்து இங்கே அமலாக்கத்துறை அதிகாரிகள் செயல் வந்து தீவிர சோதனை பட்டு வருகிறது. திண்டுக்கல் ஜிடின் சாலையில் உள்ள பிரபல தொழிலதிபர் ரத்னா, இவர் வந்து புதுக்கோட்டை திண்டுக்கல்ல கல்வி நிறுவனம் நடத்தி வராரு. இது மட்டுமா ரியல் எஸ்டேட்டு மற்றும் வீடு கட்டி விற்பனை செய்து வருகிறாரு. இவருடைய மைத்துனர் வந்து கோவிந்தன், இவருடைய பினாமியாவும் செயல்பட்டு வருகிறார். அவரும் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணி வருகிறார். நிதி நிறுவனம் பெட்ரோல் பங்கெல்லாம் நடத்தி வராரு. இந்த இவர்கள் இருவர் வீடுகளிலும் ரத்தனமருடைய அலுவலகத்திலையும் வந்து காலையிலிருந்து காலை 9 மணியிலிருந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனை நடைபெற்று வருகிறது. இவரோட உறவினர், நெருங்கிய உறவினர் தான் புதுக்கோட்டை ராமச்சந்திரன். ஏன்னா ரத்தினத்துக்கு அங்கேயும் ஒரு கல்லூரி செயல்பட்டு வருகிறது. அவருடைய வீட்டிலையும் வந்து இங்கே அமலாக்கத்துறை அதிகாரிகள் செயல் வந்து தீவிர சோதனை நடைபெற்று வருகிறது. மேலும் கூடுதல் தகவல்களை நம்ம சென்னையில் இருக்கிற செய்தியாளர் முருகேசனம் கேட்கலாம். சென்னை தேனாம்பேட்டை வடக்கு கிரசன் சாலையில் உள்ள இந்த அடுக்குமாடி குடியிருப்பின் முதல் தளத்தில் தான் மணல் ராமச்சந்திரனுக்கு சொந்தமான வீடு உள்ளது. மணல் ராமச்சந்திரனுக்கு சொந்தமான வேலூரிலிருந்து, மணல் குவாரியிலிருந்து நமது செய்தியாளர் குமரவேல், இனி நீங்கள் தொடரலாம். வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா அடுத்த கந்தநேரி பகுதியில் உள்ள பாலாற்றில் செயல்பட்டு வரும் அரசு மணல் குவாரியில் இன்று காலை முதல் 6 அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இது ராமச்சந்திரன் மற்றும் கரிகாலன் ஆகியோர் பெயரில் செயல்படுவதாக கூறப்படுகிறது. இதேபோல நாமக்கல் மாவட்டம் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மணல் குவாரியிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் துரைசாமியிடம் கேட்டு பெறலாம். ராமச்சந்திரனுக்கு நெருக்கமான இடங்களில் இன்று காலை முதல் சோதனை நடைபெற்ற முறையில் நாமக்கல் மாவட்ட மோகனூர் உருவந்தூர் பகுதியில் உள்ள காவிரி ஆற்றில் மணல் ஒப்பந்தத்தை புதுக்கோட்டையைச் சேர்ந்த ராமைய என்பவர் பெற்றுள்ளார். அவர் ஆற்றிலிருந்து மணலை அள்ளி வந்து செவிட்டரங்கன்பட்டியில் உள்ள அரசு மணல் கிடங்கில் மணலை கொட்டி வைக்கப்படும். அந்த மணலை இரண்டாம் விற்பனை செய்வது, அதாவது லாரி வாகனங்களில் நிரப்பும் ஒப்பந்தத்தை சிவகங்கையைச் சேர்ந்த ராஜா என்பவர் பெற்றுள்ளார். இதேபோல் திருச்சி மாவட்டத்திலும் மணல் விற்பனையானது. மணல் விற்பனை குறித்தும் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்து திருச்சியிலிருந்து லெனின் அவர்கள் அமலாக்கத்துறை சோதனை குறித்த தகவல்களை வழங்க கேட்போம். நீர்வள ஆதாரத்துறையினுடைய இளநிலை பொறியாளராக இருக்கக்கூடிய ஆறுமுகம் அவரை சம்பவ இடத்திற்கு நேரில் அழைத்து அவரிடமும் தற்போது விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. எந்தெந்த மாவட்டங்களில் யார் யாருக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடைபெற்றது என்பதை நமது செய்தியாளர்கள் வழங்க கேட்டோம். திரு செல்வராஜ், மணல் குவாரிகள்ல முறைகேடு நடைபெறுது அப்படின்னா அந்த ப்ராசஸ் என்ன, எப்படி முறைகேடு செய்வார்கள்? ஆன்லைன்ல வாங்குவது, பணம் செலுத்தி நேரடியாக மணல் வாங்குவது அப்படின்லாம் இருக்கு, எப்படி இந்த முறைகேடு அரங்கி இருக்கு? இல்ல, ஜென்ரலா பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஒரு இப்ப மோகனூர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பகுதியில, இல்ல கந்தநேரின்ற வேலூர் பக்கத்துல இருக்கிற பகுதின்னா அதுல ஒரு இத்தனை கிலோமீட்டர்னு கொடுப்பாங்க. இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல மணல் தேங்குதோ, இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா கோர்ஸ் வந்து அந்த ரிவரோட கோர்ஸ் வந்து ஒரு சின்ன பெண்டு எங்கெல்லாம் இருக்கோ அந்த பெண்டுலலாம் மண் தேங்க ஆரம்பிக்கும். ஸ்ட்ரெயிட்டு எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடம்லாம் மண் தேங்காது. ஸோ அங்கே குவாரி கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஈவன் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கூட திருநெல்வேலியில் ஒருத்தர் விஏஓ ஒருத்தர் வெட்டி கொலை செய்யப்பட்டார். அதை கொலை செய்ய அதுக்கு வந்து மண் கடத்தல் தான் காரணம். அங்கே பார்த்தீங்கன்னா அது ஒரு அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் ஒரு கோர்ஸ் கட் ஆகும். அந்த இடத்துல நிறைய பேர் லோக்கலில் போய் கொள்ளடிச்சிட்டு இருந்தாங்க. அது மாதிரி பண்ணுறவங்க அங்கே ஆக்டிவாக இருந்ததுனால அவங்க பண்ணாங்க. அது மாதிரி இந்த மண் குவாரி கொடுக்கப்பட இடங்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரும்பாலும் எந்த இடத்த அவங்க சூஸ் பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி அந்த ஒரு ரிவர் கொஞ்சம் பெண்டாகக்கூடிய ஒரு இடம், அங்கே டெபாசிட் ஜாஸ்தி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்க ஒரு 5 கிலோமீட்டர்னு கொடுக்குறாங்க அப்படின்னா இவங்க ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஒட்டி இருக்கக்கூடிய கிராமங்கள், அந்த இப்போ எப்படினாலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வில்லேஜுக்கும் ஒரு 500-1000 வீடு இருக்குன்னா அந்த வில்லேஜில் ஊராட்சி மன்றமோ இல்லை அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சாயத்து தலைவர்களையோ கரெக்ட் பண்ணிட்டு, அவங்க எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அவங்கள கரெக்ட் பண்ணிக்கிட்டு ஒரு இன்னொரு சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி பண்ணுவாங்க. உள்ளே போய் இந்த மண் எடுக்கிறது அவங்க வந்து குறிப்பிட்டு இந்த பகுதியில் தான் எடுக்கணும்னு சொன்ன பிறகும் அதையும் மீறி இன்னொரு 2 கிலோமீட்டர் தள்ளியோ அந்த மாதிரி போய் எடுக்கும்போது இந்த மண் வளம் வந்து மொத்தமாக அரிக்கப்படுது, மொத்தமாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இது வந்து அக்கௌண்டபிலிட்டியிலே வராத அளவுக்கு பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொசத்தலை ரிவரில் நிறைய பேர் பார்க்கலாம், பைக்கிலலாம் கடத்திட்டு போகிறாங்க. இப்போலாம் அதை நாங்களே கூட ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்து பின்னாடி மூட்டையை அடுக்கி வச்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி லாரிகளில் இன்றைக்கி ஒரு லெனின் சொன்ன மாதிரி திருச்சி பக்கம் நீங்கள் காலையில் நீங்கள் பஸ்ல உங்கள் கார்லேயோ இதிலே போகிறீங்கன்னா உங்கள் நோட்டீஸ் பண்ண முடியும். லாரியாக போகும் மாட்டு வண்டியாக போகும். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 200-300 மாட்டு வண்டி போகும். எல்லாம் மாட்டு வண்டியில எடுத்து கொண்டு போவாங்க. ஒரு யூனிட், 2 யூனிட்னு அவங்க ஒரு இதில் எடுத்துகிட்டு போவாங்க. அது மாதிரி இது வந்து இன்ஃபார்மலாக எடுத்துகிட்டு போகிற, நீங்கள் வந்து குறிப்பிட்ட அளவு தான் எடுக்கணுன்ற ஒரு இது இருக்குது. அதையும் மீறி எடுக்கும்போது தான் பிரச்சனை அங்கே. ஸோ இப்படி வரும்போது உள்ள அந்த மண் வளத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் வந்து எவ்வளவு அவங்க
எடுத்திருக்காங்கன்றது கால்குலேஷன் வந்து மழை வரதுக்குள்ள பண்ணணும். நீங்க மழை வந்துருச்சுன்னா திரும்பி இருக்கிற சைடில் இருக்க மண்ணெல்லாம் கொட்டி ரொம்பிடும், அப்போ உங்களுக்கு அளவே தெரியாது எவ்வளவு எடுத்தாங்கன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அந்த எடுக்கக்கூடிய அந்த காலகட்டம்ன்றது வந்து குறிப்பாக அந்த கொஞ்சம் ட்ரை ஆகக்கூடிய நேரத்தில் கரெக்டாக அந்த தண்ணி வத்தி இருக்கக்கூடிய இடத்துல எடுப்பாங்க. எடுத்து மொத்தத்தையும் இவங்க வந்து அதை வேற மாதிரி திருப்பிடுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நீங்க இதில் பார்த்தீங்கன்னா நிறைய, இப்போ டெல்லியில் கூட ஒரு சம்பவம் நடந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு சிலர் வந்து ஒரு பணத்தை எங்கேயாவது பதுக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இப்போ டெல்லியில் நீங்க ஒரு பைப்புகளெல்லாம் பணத்தை ஒழிச்சு வச்சாங்க. அது மாதிரி இங்கே வந்து இந்த மண் குவியலுக்குள்ள ஏதாவது பதுக்கி வச்சிருக்கலாமோன்ற ஒரு சந்தேகங்கள், அந்த அடிப்படையிலையும் தான் இப்போ இந்த கந்தநேரியிலையும் வேறு சில இடங்களையும் நேரில் போய் இவங்க இடி ரைட் பண்ணதுக்கான இன்னொரு காரணம். இன்னொரு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த குமரேசன் விவி மினரல்ஸ் இந்த டீம் எல்லாமே பண்ணுறதெல்லாம் இந்த மண்ணிலிருந்து எடுத்துட்டு அதை வந்து செக்ரிகேட் பண்ணுவாங்க. நிறைய அந்த மண்ணோட மொத்த இந்த இதெல்லாம் இருக்கும், அதோட தன்மைகள் ஒவ்வொரு சிலிக்கான்ல டைப்ல இருக்கிறது ஒவ்வொன்றுக்கும் அதெல்லாம் மாற்றி பண்ணுற, அதெல்லாம் வந்து செக்ரிகேட் பண்ணி அதை தனித்தனியாக விற்கிறது மாதிரி கூட பண்ணுவாங்க. ஸோ இது வந்து அதுக்காக தான் ஒரு மொத்தமாக ஒரு இடத்துல கொண்டு போய் ஒரு குடோன் மாதிரி இடத்துல வச்சு அங்கே அதுக்குன்னு தனியாக மெஷினரிஸ் இருக்கு, அந்த மெஷினரி மூலமாக இதெல்லாம் பண்ணுவாங்க. அதனால சோதனை ஒவ்வொரு குவாரிகளில் நடைபெறும் போது அங்க அந்த ஆவணங்கள் அந்த மணல் இடுக்கலிருந்து எடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. நன்றி திரு செல்வராஜ், பல்வேறு விவரங்களை எங்க கூட நீங்க பகிர்ந்துகிட்டீங்க. இந்த அமர்வு பங்கு கொண்டதற்கு நன்றி.